அண்ணாமலை, நீங்கள் என் செருப்புக்கு சமமாக மாட்டீர்கள்ன்றது மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? நானா இருந்தா அவங்களை தலைகையில தூக்க விட்டு என்ன 26 அடி சவுக்கால அடிச்சிருப்பேன். ஆமா, இவங்க ரெண்டு பேரோட இந்த பிஹேவியருக்கு பின்னாடி இருக்குது சாதி திமிருன்னு நான் பாக்குறேன். எங்க பரம்பரை கௌரவப்படுறான். டேய், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறான். ஐயோ டேய், என்ன ஓட மாட்டான் புறா, சரிங்க இல்ல பேட்டி விட்டுறீங்க. டேய், அண்ணாமலை ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவர் இருந்தா சொல்லுவாரா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க. அவனை செருப்பை தலையில் தூக்க வச்சு நடந்து நடக்க வச்சு வேடிக்கை பார்த்த ஜாதி உங்க ஜாதி. இன்னைக்கு அப்படிதான், நாங்கெல்லாம் வீர பரம்பரடா, தலை பழக்க. நான் அண்ணாமலை இப்படி செய்யறாருன்னு நான் சொல்லல. ஏன் இந்த வார்த்தை வருது உங்க வாயில? அப்ப அது ஒரு இழிவான பொருள். நிறுவனங்களில் இதையா கட்டீர்கள்? பிரதமரே அதை ஊக்குவிக்கிறாரு. புலிக்கு பிறந்தது இன்னொரு புலின்னு நிரூபிச்சிட்டேன். சரி, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, நீங்களே இப்படி செருப்புன்னு பேசுறீங்கன்னா பதில் எப்படி பேசுவாங்க? உன்னை வேணா இப்ப மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்ன? எப்படி நீங்க வந்து என் செருப்புக்கு சாமாட்டீங்கன்னா உங்க மனசுல அப்படி என்ன சார் என்ன என்ன சார் சாதிச்சிட்டீங்க நீங்க சொல்லுங்க சார். எல்லாரும் தொன்று தொட்டு சொல்றத சொன்னாங்க. எலெக்ஷன் ஜெயிச்சிங்களா? ஐயோ, இவனா தமிழ்நாட்டுல ரெக்கார்ட் மார்ஜின்ல நீங்க ஜெயிச்சிட்டு பேசுங்க. நான் சாதிச்சிட்டேன் அப்படினு ஜெயிச்சிங்களா? இந்த ரெண்டு வருஷத்துல உங்களால கட்சி ஏதாவது வளர்ந்துருக்கா? சோசியல் மீடியால வளர்ந்துருக்கு. அதான்டா, பண்ணி மேய்க்கிறவன் பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ் அடிக்கிறான். நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடி விங்க போட்டுக்கிட்டு தீரன் அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை ஃபார் சிஎம், இது என்னமோ வாட் நாட், இது சாதனையா? நீ இப்படியே பேசிட்டு இருமாமா, அப்ப கட்சியை கலைச்சிட வேண்டியது தானா? கலைஞ்சிருவான். எது இன்னொன்னு, வீட்டுக்காரை விட்டுருங்க. உங்களை விட வேறு யார் எந்த வகையில் உங்களை விட இழிவாகி விட்டார் சொல்ல? என்ன பேசுவே பேசுறான். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம், நோபடி இஸ் ஹாப்பி வித் அண்ணாமலை ஸ்வீட். கடைசி ட்வீட் நீங்க உங்களுக்கு பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் வீக், எல்லாரும் தெரிஞ்சு போச்சாது. அதாவது அண்ணாமலை பிடிஆரை அவமதித்து போல உதயநிதிக்கு நடந்திருந்தால் நேரம் பிஜேபி ஆபீஸ் முற்றுகை அளவுக்கு போயிருந்தாலும் போயிருப்பாங்க. போயிருக்கும். ஐ அம் சர்டன். என்ன புலி மூச்சு வாங்குது? ஐயோ மன்னா, கட்டபொம்மன் திருநெல்வேலியில் இருக்கிறான். இவர் கேட்டீங்கன்னா, இவர் நாங்க அந்த காலத்துல நாங்கள் பாரம்பரியமான குடும்பம் அப்படின்ட்டு இவர் சொல்றது, அவர் வந்து நீங்க செருப்பு சாமான்னு சொல்றது, ரெண்டு பேருக்கும் என்னன்னு கேட்டா தே போத் கேரி ஃபியூடல் மென்டாலிட்டி. ரெண்டு பேர்ட்டையும் பண்ணையார் புத்தி தான் இருக்கு. திருந்துங்கடே, செருப்பையே இழிவா நினைக்கிறவன் செருப்பு தக்கிறவன் எப்படி நினைப்பான்? உனக்கு என்ன அவ்வளவு உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. ஃபுல்லி காம்பிடென்ட் டு ஹோல்ட் தி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, ஐ டோன்ட் ஹேவ் அன் அயோட் ஆஃப் டவுட். ஃபுல்லி காம்பிடென்ட். பட் அவர் அடிக்கடி வந்து எங்க பாரம்பரியம் பரம்பரை தான் பன்னாயிர புத்தின்னு சொன்னேன். இது நான் சீரியஸா சொல்றேன், பிடிஆர் போல்றதுக்காக சொல்ல. நான் இந்த போஸ்ட்ல இல்லைன்னா பிடிஆர் வில் பி ஏர்னிங் மில்லியன்ஸ். ஹி இஸ் அன் எஸ்டாப்லிஷ்ட் வெரி இன்டெலிஜென்ட் பேங்கர். எம்என்சிஸ்க்கெல்லாம் போயிருந்தாருன்னா எம்என்சிஸ்ல இருந்துட்டு தானே வந்தாரு. ஹி வுட் ஹவ் பீன் மேக்கிங் மில்லியன்ஸ். அண்ட் அவர் செய்யும் பணிகள் நிதித்துறை சார்ந்த சில பணிகள் தான் வெளியில் தெரிகிறது. தமிழகத்தின் நலன் சார்ந்து பல வேலைகளை பிடிஆர் செய்து கொண்டிருக்கிறார். அது இப்பவும் செஞ்சு கொண்டிருக்கிறார். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவருக்கு ரோல் பங்கு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களோட ஒர்க் பேசாதா? நீங்க ஏன் சார் பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா, நல்லா வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்?
கண்டவெல்லாம் பேசுவான் ட்விட்டர்ல. அவனுக்கெல்லாம் எதுக்கு சார் பதில் சொல்லி உங்க நேரத்தை வீணடிக்கிறேன். உங்களுக்கு ட்விட்டர்ல என்ன சார் வேலை? தப்புத்தாண்டா தப்புத்தான் உன் பேச்ச கேட்காது தப்புத்தான். தமிழகத்தின் நலனுக்காக அது மட்டும் சொல்ல முடியும். தமிழகத்தின் எதிர்காலத்தில் நலனுக்காக திரு தியாகராஜன் அவர்கள் இப்போது முன்னெடுக்கும் திட்டங்கள், செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களால் தமிழகம் மிகச்சிறந்த மாநிலமாக 10 ஆண்டுகளில் உருவாகும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போ பிடிஆரோட நிறைய நேர்காணல்கள் தான் பிஜேபியையும் அண்ணாமலையும் தூண்டிவிட காரணம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நினைச்சா பெட்ரோல் பங்கல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா எனக்கு உடம்புல எரியுது. என்ன நிதியமைச்சர் வந்து சங்கியா இல்ல அண்ணாமலை மாதிரி எப்படியாவது எம்பிஐ பதவி பிடிக்கலான்னு உட்கார்ந்து எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலாம். He says the finance minister has failed. What is wrong? இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட அதை நம்புனா நம்பு நம்பாட்டி போடா. அவர் அப்படிதான் பேசுவார். என்ன எதிர்பார்க்குறீங்க? தேங்க் யூ மோடிஜின்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏய், நாங்க மொத்த 20 பேர். நீ வத்த ஆளு. அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறான பிளான். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.